ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்பம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சின்ன குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அப்பம் செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் வந்து இந்த கப்பில் தான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ இதே கப்பில் வந்து நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதே கப்பில் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரையட்டுங்க. பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை, சர்க்கரை வந்து கரைஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி சர்க்கரை மட்டும் கரைஞ்சா போதுங்க, இதுக்கு வந்து பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ சர்க்கரை தண்ணியை வந்து கோதுமை மாவோட வடித்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு, இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரை தண்ணி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. மாவு இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரையில் வந்து 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்து சர்க்கரை கரைச்சாச்சு. இப்போ இன்னும் 1/2 கப் வந்து நம்ம மாவில் சேர்த்து கலந்துக்கலாங்க. அதாவது 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி. இந்த பாருங்கள், இந்த பதம் இருக்கணும். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம இட்லி மாவுக்குள்ளே எந்த அளவுக்கு திக்காக வச்சுருப்போமோ அந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்கணுங்க. இதில் மெயினானது வந்து மாவு கலக்கிற பதம் தான். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா கலக்கியாச்சுங்க. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இப்போ இந்த சமையல் சோடாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஏலக்காய் தூள் சமையல் சோடா எல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் ஊற்றிடலாம். பாருங்கள், ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. அப்படியே 1 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சுங்க. நம்ம இதை எடுத்துடலாம். மீதம் இருக்க மாவையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ ரெண்டு சைடும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே கொஞ்சம் நல்லா திருப்பி திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கோதுமை மாவு அப்போ ரெடி ஆயிருச்சுங்க. நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட நம்மளால் இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த அப்பம் செய்ய முடியுங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு மாவு கலக்கிற பதம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரக்யா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.